இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேன் மேலே வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபியூ வீக்ஸ் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்காடு கிளம்பி போயிருந்தோம். அகெயின் இந்த வாட்டி நாங்கள் மட்டும் போகல, ஃபேமிலியாக போயிருந்தோம். நானு ஜீவா, மதுரைன்ல, அதுக்கப்புறம் சுரேஷ், ஜீவாவோட தம்பி. ஸோ நாங்கள் நாலு பேர் வந்து கிளம்பி போயிருந்தோம். நல்லா இருந்தது ஒரு மாதிரி. அன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி இந்த கப்புள்ஸ் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டியில் போக இந்த ஆர்கியூமெண்ட் சண்டைலாம் வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கும் வரும், பட் அவ்வளோவா வராது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது வந்துட்டு ரெண்டு பேருக்கு அதுலேயும் பட்ஸ் வச்சுடுவோம். வச்சுட்டு சாங் ஏதோ ப்ளே பண்ணிட்டோம்னு எங்களை மைண்ட் அப்படியே டைவெர்ட் ஆகிடும். ஸோ அந்த சாங் அப்படியே லிரிக்ஸ் ஒன்றா பாடிக்கிட்டே அப்படியே போயிடுவோம். டைம் போனதும் தெரியல. அன்றைக்கி ரொம்ப தூரம் வண்டியில் போகிறதுக்கு அமைதியாகவும் போக முடியாது, நம்ம வாயும் கம்முன்னு இருக்காது, ஏதாச்சும் ஒன்று கேட்கணும்னு தோணும். ஸோ அதனால் வந்துட்டு ஜீவா என்ன பண்ணிடுவாங்கன்னா காதில் எனக்கு பட்ஸ் வச்சு விட்ருவாங்க, அவங்களும் ஒன்று வச்சுடுவாங்க. ஸோ சாங் கேட்டுகிட்டே போகும்போது தெரிவிக்காது போகிறது. ஸோ நாங்கள் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா பாயிண்ட் தான் வந்து போயிருந்தோம். என் மாமியார் வண்டி ஓட்டுவாங்கன்னு தெரியும், ஆனால் மலை மேலே வரலும் வண்டி ஸ்மூத்தாக ஓட்டிட்டு வருவாங்க நானே எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடி நானும் ஜீவாவும் போயிருந்தோம், பின்னாடி சுரேஷும் மாமியாரும் வந்துட்டு இருந்தாங்க. சீரியஸ்லி கைஸ், ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா டிஎம்மில் வந்துட்டு நிறைய பேர் காமனாக கேட்குறது வந்து உங்கள் மேரேஜ் ரிவ்யூ வந்து போடுங்க, 1 மந்த் ரிவ்யூ, 2 மந்த் ரிவ்யூவாக போடுங்க. ஈவன் என்னுடைய ஜூனியர் பொண்ணு கூட இதை மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அது பார்த்துட்டு எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுன்னே தெரியல. என்னடா இப்படி கேட்குறாங்களே, எந்த மாதிரி நம்ம போட முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது மெயினாக எதனால் இந்த கொஷின் ரைஸ் ஆச்சுன்னா இந்த தாலி பிரிச்சு கொக்குற வீடியோ நான் போட்டிருந்திருப்பேன். அதில் வந்துட்டு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணும், என்னென்னலாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும், ஃபைனான்ஷியலாக என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய இது வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. டோன்ட் வரி, நான் கிளியர் கட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன் எல்லாமே. பேக் டு த வீடியோக்கு வரலாம். ஆன்டி வந்து பார்த்திங்கன்னா பீகோ பார்க் போனதே கிடையாது, அதனால் அங்கே கூப்பிட்டு போயிருந்தோம். இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால் ஒவ்வொன்றா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அத்தையும் சுரேஷும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்கே, சாரி திடீர்னு எனக்கு அத்தன் வரும், திடீர்னு ஆன்டின் வரும், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதுனா. ஸோ அங்கே அனுப்பிச்சுட்டோம். எனக்கு பேர்ட்ஸ்னால் கொஞ்சம் பயம், அதனால் நானும் ஜீவம் இந்த சைடு வந்துட்டோம். All of the times I've been there, times I came through, I'd meet you anywhere if it brought me closer to you. அண்ட் வெதர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அப்படியே தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நேரத்தில் செம்ம மழை. நாங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock கிளம்பியிருக்கோம், மத்தியானம் ஒரு 1:30-2 o'clock கீழே இறங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஜீவா இந்த மீன் மேக்கர் சில்லி வந்து போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு நான் முழிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வா நானே பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், டக்கு டக்குன்னு எல்லாமே போட்டாங்க. ஃபைனல் ரிசல்ட் டேஸ்ட் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஒரு விஷயம் சொல்லணும், நான் மீன் மேக்கரே சாப்பிடவே மாட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ அதிகமாக மீன் மேக்கர் தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு இந்த டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது, கரெக்டாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சைடில் அப்படியே லவ்வர் மூவி போட்டிருந்தோம். ஐயோ அந்த படத்தை பார்க்கணுமே, அப்படி இருந்தது எனக்கு பைத்தியம் பிடிக்காத குறையாக இருந்துச்சு, பட் ஆக்டிங் செம்மையாக இருந்தது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீவா கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே நம்மளும் வந்துட்டு காலையில் எஞ்சி ஒர்க்கு கிளம்பணும். இன்றைக்கி வந்து நிறையா ஷூட் இருந்தது அந்த பர்டிகுலர் டேயில் எனக்கு. ஸோ நல்லா டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு நான் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்துட்டு சாரீ வேர் பண்ணிட்டு போயிடலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன், ஏன்னா அங்கே போயிட்டு சாரீ வேர் பண்ணி ஷூட் பண்ணால் இன்னும் டைம் ஆகிடும்ட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் மடித்து எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ட்ரிப்பிங் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெடிமேடாக எடுத்திருந்தேன். இப்போ அது போட்டோ அவ்வளோ டைட்டாக இருந்தது, கையே உள்ளே பூசலை, ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குங்களோ அப்படி இருந்தது. அதை எடுத்து நான் ஓரமாக வச்சிட்டேன், எப்படி இதுக்கு மேலே அது யூஸ் ஆகாது அப்படின்னு. ஸோ நான் எனக்கு வேணுன்ற ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுருந்தேன், போனோன்னு வந்துட்டு வீடியோ ஷூட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு ஃபேஸில் போட்டிருந்த லைட் மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஃபேஸில் அந்த குட்டி குட்டி மீசாக இருக்குது, எனக்கு பர்சனலாக ஃபேஸில் ஹேர் இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அகோரா ப்ராண்டில் வந்துட்டு இந்த ஒரு மல்டி யூஸர் ட்ரிம்மர் வந்து நான் வாங்கியிருந்தேன்.
ஹானஸ்ட்லி ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரிம்மர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லெக் ஆர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பிக்கினி ஏரியாஸ் கூடவரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம்மர் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் மோடில் தான் வரும், நீங்கள் சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆர்ம்ஸ் லெக்ஸில் இருக்க ஹேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈவன் பிக்கினி ஏரியாஸில் இருக்க ஹேர்ஸ் கூட வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான், ரைட் சைட் டேர்ன் பண்ணால் போதும், ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை, சேஃபாக தான் இருக்கும், பெயினே இருக்காது சொல்லப்போனால். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேருமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஈவன் வந்துட்டு நீங்கள் ஐப்ரோஸை கூட ட்ரிம் பண்ணிக்கலாம், அதுக்கு தனியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, டக்கு டக்குன்னு பார்லர் எங்கேயும் போக முடியாது அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். சொல்லப்போனால் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம வந்துட்டு அண்ட்ராம்ஸ்க்கு கூட இந்த ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்டர்சேஞ்சபிள் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு கோம்ப் வந்து இதில் உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், எதுவுமே ஆகாது. ஹேர் ட்ரிம் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரஷ்மே கொடுத்துருக்காங்க, நான் இப்போ லெக்கில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக வருதுன்ட்டு. இதில் லிங்க் வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜீவா வெளியே போயிருந்தோம். ஜீவாவோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றனால எங்கே போயிருந்தோன்னா கேஃப் கல்ச்சர் வந்து போயிருந்தோம், கரெக்ட். Chasing waterfall All of the times I've been there Times I can't go I meet you anywhere If you brought me close to you The streets is killing me It makes so far I'm trying to look a little bit Used to be optimistic அந்த குட்டி பையன் செம்ம கியூட், நல்லா துரு துருன்ட்டு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டேல எனக்கு ரெண்டு மீட்டிங் இருந்தது மார்க்கெட்டிங் ஏஜென்சி டீமோட, தனித்தனியாக ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக ரெடி ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து நான் மேக்ஸில் வந்து எடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பான்ஸோட ஒரு கொலாபோ வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் ஆரம்பித்த ஸ்டேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா யார் எதை பற்றியுமே தெரியாது, பட் இப்போ பான்ஸ் கம்பெனி வரலும் நம்ம கொலாப் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் உள்ள ஹாப்பியாகவும் இருந்தது. மேக்கப் வைஸ் நான் ரொம்பலாம் போடலை, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். காம்பேக்ட் போட்டுட்டு ப்ளஷ், ப்ளஷ் வந்து எப்பயுமே எடுக்கும்போது கம்மியாக எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க, நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்டாஸோட மஸ்காரா ட்ரை பண்ணலாம், டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ என்னுடைய லோயர் வாட்டர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ பேலட்டில் இருக்க அந்த பிளாக் கலர் எடுத்து நான் லைட்டாக வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப கண்ணு கொஞ்சம் நல்லா பாப்அப் பண்ணி தெரியும். எப்பயுமே பிளெயினான கண்ணாக தான் நான் வந்து வச்சுருப்பேன், நான் ஐலைனர் போடுறதில்ல, காஜலும் போடுறதில்ல. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கூட பண்ணிக்கிறது, கொஞ்சம் ஓவர் டூ பண்ணாமல் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நல்லா காஜல் போடுற ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே கீழெல்லாம் இறங்கி இறங்கி வந்துடுது அப்படின்னா நீங்கள் காஜல் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காஜல் கீழே இறங்காது, ஐ லுக் பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமா இடத்துல வந்துட்டு அந்த கேன்பரி க்ரஷ் அப்படின்ற ஒரு ஷேட் வந்து நான் லிப்ஸ்டிக்காக பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டாஸ் லிப்ஸ்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் லாங் ஸ்டே, ஆனால் ஸ்டாஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இது லைட்டாக க்ரீமியாக இருக்கும், ஸ்டாஸ் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேட்டாக மாறிடும். ஸோ எது ரெண்டு இதில் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். இதோட பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸ் ஸ்கேனரில் கோகோ நியூட் அப்படின்ற ஒரு ஷேட் இருக்கும், அது பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி மாமா இடத்துலேயே இந்த ஹசில் நெட் ப்ரௌன் அப்படின்ற ஒரு ஷேட், அது எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட் ஆகும். ஸோ தலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன், நல்லா சீவிட்டு தூக்கி நல்லா ஒரு பன் போட்டுக்கிறேன். நீங்கள் போடுற ஹேர் பன் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னா தனியாகலாம் போடல, நான் உங்களுக்கு இதிலேயே காமிச்சிட்றேன். ஃபுல்லாக வந்து தூக்கி சீவிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன் ஹேரை. நீங்கள் பன் போடுறன்ற பேரில் அப்டே அப்டே சுற்றுனீங்கன்னா லூஸ் ஆகி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணுறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும்.
அதே மாதிரி நீங்கள் ஃபுல் ஹேரும் தூக்கி சீவும் போதே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பார்ட்டிஷனில் வச்சு தூக்குங்க, இல்லைன்னா பன் மட்டும் சைடாக இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ நான் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக வந்து லூஸ் பண்ணிவிட்டு நான் என்னுடைய கேச்சஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வேறு கேச்சஸ் வைப்பேன், அது காணாமல் போயிடுச்சு, அதனால் இதை வச்சு இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ரோல் பண்ணி இல்லை ட்விஸ்ட் பண்ணி போடுறப்ப பேக் சைட் லுக்கும் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் எந்த கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியல, அடுத்தடுத்து ஷெட்யூல் கரெக்டாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் மாடியில் உட்காந்துருந்தேன். இதோட இந்த வ்ளாக் கம்ப்ளீட் ஆகுது, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கேர்ள்ஸ். பை பை.